வெல்கம் டு ஃபுடீஸ் டைரி. இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது ஒரு ஹெல்த்தியான க்ரீன் சட்னி ரெசிபி. இது ஒரு மல்டி பர்பஸ் க்ரீன் சட்னி. இந்த க்ரீன் சட்னியை பேஸாக வச்சு நம்ம நிறைய ஹெல்தி ரெசிபிஸ் பண்ணிகிட்டே வரப்போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த க்ரீன் சட்னி எப்படி பண்ணுறோம் நம்ம அப்படின்னு பார்த்துடலாம். நான் ஒரு மிக்சி ஜாரில் இன்றைக்கி ஒரு பஞ்ச் புதினா லீவ்ஸ் ஆட் பண்ணுறேன், ஒரு ரெண்டு பஞ்ச் கொரியாண்டர் லீவ்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன், கூட ஒரு நாலு சின்ன வெங்காயம் மட்டும் சேர்த்துக்கிறேன். அது ரொம்ப ரிச் இன் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் அப்படிங்கிறதுனால நான் எல்லா டிஷ்லையும் ஆட் பண்ணுறேன். ஒரு சின்ன பீஸ் ஜிஞ்சர், ஜிஞ்சர் இஸ் வெரி குட் ஃபார் வெயிட் லாஸ். அப்புறம் காரத்துக்கு ரெண்டே ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன், ஒரு சின்ன பீஸ் புளி, அவ்வளோதான். இதை நான் ஒரு அரை டம்ளர் தண்ணி மட்டும் விட்டு நல்ல சட்னி கன்சிஸ்டன்சிக்கு அரைச்சி எடுத்துகிட்டு வரப்போகிறேன். இந்த சிம்பிள் க்ரீன் சட்னியை வச்சு நம்ம நிறைய டிஷ்ஷஸ் இனி வரப்போகிற வாரங்களில் பார்த்துட்டே வரப்போகிறோம். இப்போ இந்த சட்னிக்கு தேவையான சால்ட்டை நான் ஆட் பண்ணி இது ஒரு கிளாஸ் கண்டெய்னரில் வச்சுக்க போகிறேன். இது மினிமம் ஆஃப் 1 வீக் என்னோடய ஃப்ரிட்ஜில் கெடாமல் இருக்க போகுது. நீங்களும் கண்டிப்பாக அந்த க்ரீன் சட்னியை செஞ்சு வீட்டில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்த வாரங்களில் போட போகிற ரெசிபிஸ் எல்லாம் உங்களால் குவிக்காக இதை வச்சு ட்ரை பண்ண பார்க்க முடியும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு ஒரு தம்ஸ் அப் கொடுங்க. நான் போடுற வீடியோஸ் எல்லாம் நீங்கள் அப் டு டேட்டாக பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உடனே ஃபுடீஸ் டைரிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அன்டில் வி மீட் இன் த நெக்ஸ்ட் வீடியோ, இட்ஸ் பை ஃப்ரம் ஃபுடீஸ் டைரி. ஹாவ் அ கிரேட் டே.